ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அகாஸ்மா ஹெல்த் கேர். இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம்னா, நேற்றே சொன்ன மாதிரி திரிகடுகு சூரணம். இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மூணு கூட்டு பொருள் இதில், சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த மூணு கூட்டு பொருள் சேர்ந்ததுனால இது வந்து திரிகடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து சாப்பிட்டா எந்தெந்த நோயெல்லாம் தீர்வுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூட்டு வலிக்கு திரிகடுகு சாப்பிடுவாங்க. அது வந்து டே பை டே நீங்கள் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும். காய்ச்சல், ஃபீவருக்கு கண்டிப்பாக இது சாப்பிட்ணும். திரிகடுகு தேனில் குழைச்சி ஃபீவர் இது சொல்ல ரெண்டு வேளை கூட சாப்பிட்லாம், எதுவும் ஆகாது. இந்த ஜுரம் வந்து மொத்தம் 64 வகையான ஜுரம் இருக்குது. ஜுரத்திலே 52 தன்னாலே வரக்கூடிய ஜுரம், பிற வழியிலேருந்து வரக்கூடிய ஜுரம் வந்து 12, மொத்தம் 64 வகையான ஜுரம் இருக்குது. இந்த ஜுரத்திலேயே வாத பித்த கபம்னு கூட பிரிக்கலாம். வாதத்தினால் வர ஜுரம் வந்து 20, பித்தத்தினால் வர ஜுரம் வந்து 24, கபத்தினால் வர ஜுரம் வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஜுரத்தை பற்றி நான் அது இன்னொரு நாள் தனியாக வீடியோ போடுறேன். இந்த ஜுரத்துக்கு இந்த மருந்து வந்து தேனில் குழைச்சிட்டு சாப்பிட்லாம். தலைவலி, தலைவலிக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மண்டல நீர் கோத்துட்ருக்கு, அதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். தென் சுவாச மண்டல நோய்கள், சுவாச மண்டல சம்பந்தமான மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, இல்லை நுரையீரலில் தண்ணி இருக்குது, இல்லைனா சைனஸ் மண்டல நீர் கோத்துட்ருக்கு, அது மாதிரி சுவாச சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது சாப்பிட்லாம். தலைவலி, சுவாச சம்பந்தமான நோய்கள், ப்ளஸ் சரியாமை, ஜீரணசக்தி ஆகாமல், சாப்பிட்டு சரியாக ஜீரணம் ஆகாமல் இருக்குது, அது எல்லாத்துக்கும் பசி சரியாக எடுக்காமல் இருக்குது, எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். இது அளவு எப்படி சாப்பிட்றதுன்னா, 2 முதல் 3 கிராம் தினசரி 2 வேளை உணவிற்கு பின். சாப்பிட்ட பேர் காலை மாலை இல்லை காலை இரவு 2 முதல் 3 கிராம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எப்படி சாப்பிட்லான்னா, அனுபானம் வந்து பால், தேன், வெந்நீர். இப்போ நீங்கள் ஜுரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேனில் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும். மற்றபடி பால், வெந்நீர் அப்படியே போட்டு கலந்துட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். இது எத்தனை அளவில் கிடைக்கும்னா, 100 கிராமில் இருக்கு. 100 கிராமில் வந்து 170 ரூபாய் வரும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது 500 கிராமில் இருக்குது, 1 கிலோலையும் இருக்குது. இந்த திரிகடுகில் சுக்கு, மிளகு, திப்ளி மூணுமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள், ரா மெட்டீரியல், அதனால தான் இது 170 ரூபீஸு. பட் ஆனால் திரிபலம் அப்படி இல்லை, அதில் வந்து மூணுமே கம்மி, அதனால் அது கம்மி விலை. இது வந்து நல்ல ரிசல்ட்டு. இப்போது கொரோனா காலத்தில் எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்கும் அந்த இன்ஃபெக்ஷனால் சுவாச மண்டல சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய வருது. அப்போ வந்து திரிகடுகு சூர்ணம், கபச்சூர குடிநீரும் குடிக்கலாம். அதை கூட இது ஒரு வேளை எடுத்துக்கலாம். அது ஒரு வேளை, இது ஒரு வேளை அப்படிலாம் எடுத்துகிட்டு வரலாம். உண்மையாகவே திரிகடுகு சூரணம் வந்து ஒரு உடம்புக்கு நல்ல மருந்து. இந்த சளி, இருமல், வீசிங், ஆஸ்துமா எல்லாத்தையும் வந்து ஓட ஓட வரட்டும். எல்லா நோய்களையும், அந்த கப சம்பந்தமான நோய்ங்க எதுவுமே கிட்ட வராது இது நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டீங்களானா. ஆனால் அதிகமாக இப்போது உடம்பு அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு, சீதபேதி ஆகுது, இல்லை உடம்பு அதிகமாக ஏற்கனவே ஹீட் ஆகிடுச்சு, முகப்பொருளில் குறுகுறுவாக வருது மூஞ்சில், இது மாதிரி ஹீட்டுனால நிறைய பிரச்சனை வராம மாதிரி இருந்தால் அன்னத்தையும் வந்து நீங்கள் திரிகடுகு சூர்ணம் எடுத்துக்கூடாது. இப்போ கோல்ட் ஆயிடுச்சு அந்த அதுமாரி கண்டிஷனில் தான் நீங்கள் வந்து திரிகடுகு சூர்ணம் எடுத்துக்கணும். சளி, இருமல், வீசிங், ஆஸ்துமா, காமன் கோல்டு, காஃப் இதுமாரி டைமில் தான் திரிகடுகு சூர்ணம் எடுத்துக்கணும். நான் பொதுவாக எல்லா டைம்லையும் எடுத்துக்கூடாது, மழை சீசன்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு கோல்டு ஆயிடுச்சுன்னா அப்போ எடுத்துக்கலாம். வெயில் சீசனில் மற்றபடி வேணாம், யாருக்கு கோல்டு இருக்கோ அவங்க மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல வீடியோக்களை தமிழில் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.